இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பி பரந்தாமன் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசின் ஃப்ரம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இருக்காரு. வெல்கம் டாக்டர். டாக்டர், இளம் வயதினருக்கும் ஹார்ட் அட்டாக் எதனால வருது? எங்களுக்கு ஏன் வருதுனாக்கா 10 வகையான காரணங்கள் இருக்கு. ஒன்னு லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த பேட் டயட்ரி ஹேபிட், ஒன் ஓவர் வெயிட் அண்ட் வயிற்று பருமன் அந்த ஒபிசிட்டியா இருக்கிறது, செடன்டரி லைஃப் அதாவது உட்கார்ந்துட்டே வேலை செய்யறது, டயபெட்டிஸ், சக்கர வியாதி, ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, டிஸ்லிப்னியா, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக் அடிக்ட், வேலை இல்லாதது, அது மீறி போக ஜெனடிக் அதாவது மரபு வழியாக வர்றது நமக்கு காரணம் அதிகமாக இருக்கு. டாக்டர், ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? ஒரு 7 வகையான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமானது அதுல வந்து பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் ஒன்னு. ரெண்டாவது வந்து ஹை பிளட் சுகர், சுகர் அதிகமாக இருந்தாக்கா சர்க்கரை வியாதினால வர்றது. மூணாவது வந்து சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங் இருந்தால் வரும். நாலாவது வந்து அன்ஹெல்தி டயட் ஹேபிட், அதே அகைன் டயட் வந்து டயட் மாற்ற முறைகள் வந்து நம்ம ஸ்வீட் அண்ட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்டாக்கா அதை வந்து பிளஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிறத வரும். ஃபோர்த்து வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெண்டாவது வந்து ஒபிசிட்டி. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து ரிஸ்க் அதிகமாகும். Manage your health with a smile on your face and peace in your heart.